வண்ண பட்டு கோரு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நமக்குள்ள ஒரு உளவியல் நோய் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து என்னன்னா சினிமாக்காரனுக்கு வாழ வீடு கொடுக்க மாட்டான் ஆள நாடு கொடுப்பான் பெரிய சிக்கல் இருக்கு நாங்க பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன வேலை பாக்குறீங்க உதவி இயக்குனர் வீடு கிடையாது டைரக்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் நடிகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வாழை பொண்ணு தராதவன் ஆளை மண்ணை கொடுத்துருவான் வாழை வீட்டை தராதவன் ஆளுறதுக்கு நாட்டை கொடுத்துருவான் ஒரு கேடுகட்ட கூட்டம் எங்க கூட்டம் இருக்க இது ஐயோ 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 தலைவரை எங்க தேடு வாங்குறீங்க திரையரங்குல தான் எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில எல்லாருமே பேசுறாங்க ரஜினிகாந்த் அவர்களே ரஜினிகாந்தனே சொல்றது இல்ல தலைவர் படத்துல நடிச்சிருக்கீங்க தலைவர் பாத்துட்டீங்களா தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப தலைவர்னா யாரு சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன் அவன் தலைவன் இல்ல நீ தலைவன் இல்ல ரஜினிகாந்தே உனக்கு தலைவன்னா பிரபாகரன் யாரு காமராஜ் யாரு கக்கன் யாரு சிவானந்த யாரு சிங்காரவர் யாரு அயோத்திதாசர் யாரு ரெட்டமணி சீனிவாசன் யாரு பசுமன் முத்துராமலிங்க தெரியும் யார் பேர் என்ன இவங்களுக்கு பேர் என்ன என்ன சமூக ரதியா இல்ல நகர்ப்புற நக்சல்களா ஆண்டி இந்தியன்ஸா என்ன கதை இதெல்லாம் யாரு பேர் என்ன தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்கணும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்து உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகுவர்த்திகளா இருக்கணும் மெழுகுவர்த்தான் தலைவன் தலைவன் என்பவன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் தலைமையேற்கிற தகுதியை பெறமாட்டான் தூக்கத்தை தொலைக்கணும் துன்பம் தாங்கணும் விமர்சனம் தாங்கணும் தலைவன் என்பவன் என் அன்பு பெற்றோர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல தழும்புகளை தாங்குபவன் தான் தலைவன் தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல அனைவரையும் அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன் நீங்க ஏதோ தலைவன் ரெண்டு படத்துல வந்து அப்படி சுண்டி விட்டு அப்படி பேசிட்டோன்னா தலைவர்னா இந்த கூட்டத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ராஜா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதெல்லாம் தலைவர்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்களுக்கு பெற்ற பிள்ளையெல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் பிரபாகரனுக்கு பேர் என்ன ஆறு படை கட்டி என் பாட்டை முருகனுக்கு கூட ஆறு படை வீடுதான் ஆறு படை கொண்ட நாடு கட்டி தமிழ் பேரினத்திற்கு தனியாக ஒரு தேசம் அடையணும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாள் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அதுவும் சமூக விடுதலை வர்க்க விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலை இத்தனை விடுதலையும் அடையணும் அப்பதான் ஒரு இன விடுதலை அடையும் இதை உணர்ந்து புரிந்து தெளிந்து பலாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தன் தாய் நிலத்திற்காக தன் தமிழ் தேசியத்திற்காக ஒரு தேசம் படைக்க களத்தில் நின்ற புரட்சியாளன் அவன் தலைவன் இல்லையா யார் தலைவன் யார் தலைவன் உதட்டுக்கு முன்பு உயிரை உருக்கி ஒரு குப்பிக்கில் கட்டி கொண்டு சைனைடு விஷமாக கழுத்துக்கு முன்னாடி தொங்க போட்டு நின்ன அவன்ல தலைவன் தலைவன்னா என்ன உனக்கு தெரியுது யார் வந்தாலும் தலைவனா கொடுமையர் தொலைக்காட்சி திருப்ப முடியல தலைவர் படத்துல தலைவர் கதையை கேட்டு எப்படி ஆயு அப்படி சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்றதுனே புரியல ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம சுத்தரணும் ஒரு இது இல்லையா ஒரு இது இல்லையா பாராட்டுங்க நல்லா நடிச்சிருக்காரு அருமையா இருக்க படம் அவ்வளவுதானே சொல்லணும் அவ்வளவுதானே சொல்லணும் எவ்வளவு வலிக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வலிக்கும் ஒரு தடவை சொல்றாரா என் படத்துக்கு பால் ஊத்தாதீங்கன்னு ஒரு தடவை சொல்றாரா ஒரு தடவை எத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கேங்கிறீங்க கோடிக்கணக்கான ரசிகர் வச்சிருக்கான் ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆயிரும் ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்தல எனக்கு பால் ஊத்துற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லல என் மண்ணை நேசிக்காதவங்களுக்கு மண்ணை ஆளுகிற உரிமை தகுதி எப்படி வரும் எப்படி வரும் சுற்றுச்சூழல் பாதிக்குங்கிறதான் புவி வெப்பமாகுதுங்கிறான் அங்க ஓசோன்ல ஓட்டம் வந்துருச்சுங்கிறான் மழை நீர் இல்லைங்கிறான் குடிநீர் உள்ள பூமிக்குள்ள நீர் இல்லைங்கிறான் இதை பத்தி கவலை எல்லாம் வசூல் கவலை தான் இருக்கு 2020 நிலத்தடி நீர் ஒரு சொட்டு இருக்காதுங்கிறான் நிதி ஆயுக்கு சொல்லுது கவலை யார் கவலை இருக்கு நீரிட்ட நகரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க சக மனிதனை கடிச்சு ரத்தம் குடிப்பீல யார் அதை பத்தி கவலைப்பட போறா அதை பத்தி யாரு கவலை இருக்கும் மண்ணை பேரன்பு கொண்டு மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும் தான் கவலை இருக்கும் கோபம் வரும் என்ன கேட்கிறானே எதுக்கு கோபப்படுறேன்னா கோபப்படலைன்னா குடம்பரத்தில் இருந்திருப்பேன் ஏன் இந்த விலையை பார்க்க வரேன்
பார்வை சொல்றா ரவுத்திரம் வழங்குங்கிறான், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நீ கோபப்படுவாயனா நீயும் என் தோழனுங்கிறான் செய்து வேற. அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் ஒருவன் எதிர்த்து நின்று போராடுகிறானோ அவன் தான் உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளி என்கிறார் நபிகள் நாயகம். எதை நாங்க கேட்கறது ஏற்கிறது, எதை நாங்க கேட்கறது? ஒருத்தர் வரா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய்ங்கிறான். சும்மா தரையில மட்டும் இல்லடா, அலை மாகடல் நிலம் வான் எல்லாத்திலையும் உன் அதிகாரத்தை நிறுவிடாங்கிறான். இதுக்கு ஏதாவது இடையூறா குறுக்க வருதாடா? குலைவாளினை எடடா, மிக கொடியோர் செயல் அறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். குலைவாளை எடுக்க சொல்லிட்டான் வன்முறையாளனா, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்திரி அனுப்பிங்கிறான். அவர் வன்முறையை தூண்டுறாருங்க பாரதி வன்முறையாளனா. சமூக அக்கறை கோபமா வெளிப்படுது, புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப ஏதோ அக்கறையா அங்கங்கே பல படைப்புகள் வருது, பரியேறும் பெருமாள் வருது. பரியேறும் பெருமாள் வந்து தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த படம், நீங்க நுட்பமா கவனிங்க. தேவர் மகன் வந்தபோது வந்த பிரச்சனை, எங்க அப்பா வேதம்பதி எடுக்கும்போது வந்த பிரச்சனை, ஐயா இது நம்மால் எடுக்கும்போது வந்த பிரச்சனை, பாக்கியராஜை எடுக்கும்போது. அதே மாதிரி இப்போ விருமாண்டி வந்து கமல்ஹாசன் அவர்கள் எடுக்கும்போது வந்த பிரச்சனை, ஏன் பரியேறும் பெருமாளுக்கு வரல? அந்த படைப்பில் இருந்த நேர்மை எல்லாரையும் அமைதியாக்கிடுச்சு. அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி. நான் பேசும்போது அப்படி பேசுறாரு, எதிரியா இருந்தாலும் பேசாம கேட்டு போவேன். என்ன உண்மையத்தானே பேசுறான், சரியா தானேப்பா பேசுறான். அதுதான் அந்த படைப்பில் இருந்த நேர்மை. பார்த்தவங்க எல்லாருமே சரிதானே அவன் சொல்றது. அந்த படைப்பில் இருந்த நேர்மை சமூகத்தில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தலை. அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி. அப்படிப்பட்ட படைப்புகள் வர தொடங்கியிருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை அதில் அந்த வரிசையில் மிக மிக அவசரம். அது என் தம்பிகள்லாம் எடுத்ததில் எனக்கு பெருமை, என் படம் தான்.